திருமணமாகி குழந்தையை பெற்றெடுக்கிற பெற்றோர் அந்த குழந்தைக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதனால தான் குழந்தைகள் சில பேரால செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. முதல்ல குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டில் அப்பா அம்மா டச் பண்ணுறது குட் டச், அதுவே மற்றவங்க யாரும் இல்லாத நேரத்தில் உங்களை யாராவது டச் பண்ணால் அது பேட் டச். சில பேர் தவறான படங்களை காட்டலாம். உங்களோட அனுமதி இல்லாமல் யாராவது உங்களை டச் பண்ணால் அம்மா மாதிரி நம்பிக்கையானவங்க கிட்ட சொல்லணும். அதனால் அந்த தீய செயல் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஏற்படாமல் தடுக்க முடியும். பெண் குழந்தைகளை யாரோட மடியிலையும் உட்கார அனுமதிக்கக்கூடாது, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. குழந்தைகள் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். குழந்தைகிட்ட இவர் தான் உன் கணவர்னோ வருங்காலத்தில் இவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறவர்னோ அவங்க மனசில் பதிய வைக்கிறது ரொம்பவே தவறானது. குழந்தைங்க விளையாட போனாலும் அவங்க மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைய பயமுறுத்துகிற மாதிரி இல்லைனா அவங்களோட மனநிலையை பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறத தவிர்க்கணும். டிவி மற்றும் இன்டர்நெட்டில் குழந்தைங்க பார்க்கக்கூடாத சேனலை பேரண்டிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி லாக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறவங்க கூட மீட் பண்ண வைக்காதீங்க. பெற்றோர்கள் சைல்டு ஹெல்ப்லைன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1098 தான் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். உங்களோட குழந்தைக்கு யாராவது பிரச்சனை பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அம்மாவுக்கு நிறையவே இருக்குது. இது அவங்க உணர்ந்து கண்டிப்பாக நடக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.